야, 근데 왜 새끼 이렇게 말하고 있지? 야, 아니, 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 야, 왜 그러지, 그러니까? 마음대로 달라고 해? 와, 불쌍하고 난 왜 쓰나? 와, 불쌍하고 난 나! 내가 뭐라 불쌍하지? 오늘 근데 한 바람을 쓰네, 우리 왜 짜리들이 이냐, என்னப்பா அது அநியாயமா இருக்கு? போன வருஷம் எல்லாம் இப்படி இல்லையே. போன வருஷம் ஆச்சு, ஏதோ ஒரு ஒரு வெள்ளத்தை வந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் அதுல ஏதோ தண்ணி சிக்குச்சு. அதுதான் நானும் சொல்றேன், உண்மையிலேயே தண்ணி கிடையாது. ஆமாங்க, தண்ணியே கிடையாது. ஏங்க எல்லாரும் போய் போராடு, அது கஷ்டம், அது தப்பு. என்ன உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணியில வர வைக்கிறது ஏன் பொறுப்பு? ஏன்னா நான் யாரு? இங்க யாரு? அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நான் வந்து யாரு இங்க? நல்லா யோசிச்சிருங்க. வீடு பொதுமக்கள் தானே? நான் கவுன்சிலரா. உள்ளாட்சி தேர்தல நடக்கல, என்ன கவுன்சிலர் நீங்க? ஏன் நடக்கல? என்னது சாயந்தரமே தண்ணி வந்துரும் சொன்னா போட்டு எனக்கு வராம என்ன கால குறைஞ்சிட்டே வீட்டுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான செய்தி. நம்ம அரசு கார்ப்பரேஷன் வாட்டர் ஆன்லைன்ல புக் பண்ற ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? அது மட்டும் இல்லப்பா, இது மூலமா நீங்க தக்கல்ல கூட ஆர்டர் பண்ணலாம். அப்ப அவசரம்னா தக்கலா? அட ஆமாப்பா, ஆமா. கார்ப்பரேஷன் வாட்டர் ஆன்லைன்ல புக் பண்ணுங்க, வீட்டுக்கு தண்ணிய பெறுங்க. புக் 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 பண்ணுவோம், நாங்க புக் பண்ணுவோம். ஆன்லைன்ல கூட புக் பண்ணுவோம், நாங்க தக்கல்ல கூட புக் பண்ணுவோம். அட ஆன்லைன்ல கூட புக் பண்ணுவோம், புக் 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 பண்ணுங்க, நாங்க பணி மாதிரி புடுங்கிட்டு போயிருவோங்க. புக் பண்ணுங்க. யாரியா
என்ன வர வழியில தான் அசிங்கம் தெரிஞ்சிட்டியா? இல்ல தம்பி, ரோட்ட தேய்ச்சிருக்கா, ஏரிய பார்டர் போட்டுக்கிட்டு அண்ணே பாருங்க இங்க. அவன் இங்க வரக்கூடாது. அவனுக்கு எதுக்கு நீ கோடு போட்டுக்கிருக்க? நீ தண்ணி இருக்கா வீட்டுக்கு? ஒரு 2000 லிட்டர் தேவைப்படுது. தண்ணி எல்லாம் இல்ல. அப்படியா? சரி, நான் பக்கத்து ஏரியா காரங்கிட்ட. நீ என்கிட்ட தண்ணி கேட்கணும். என்ன பைத்திய மாதிரி பேசிக்கிருக்கா? உங்ககிட்ட தண்ணி இல்லங்கிற, பக்கத்து ஏரியா காரங்கிட்ட தண்ணி இருக்கு, அவன் இங்க வரக்கூடாதுங்கிற. வரக்கூடாது, நீ வரக்கூடாது. வந்தீங்கன்னா லாய்டா பஞ்சம் ஆக்குவேன். நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் கர்நாடகால இருந்து தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி வரக்கூடாது. என்னையா அது? என்கிட்ட தான் நீ தண்ணி கேட்கணும். கேளு, என்கிட்ட தண்ணி கேளு. சரி, தண்ணி தாங்கனே. இல்ல, என்கிட்ட தான் தண்ணி இல்லையே. கொஞ்சம் உங்ககிட்ட தண்ணி இல்ல. ஹலோ, மானுக்கு ரெண்டு தான் போட்டிருக்கியா? 6 லாரி விட்டுட்டு வாழ அந்த பக்கம். மானுக்கு எல்லாம் தண்ணி குடுக்குறீங்க, எங்களுக்கு தண்ணி மாட்டீங்களா? அது பொதுமக்கள் புலங்குற இடம். அப்ப இது பொதுமக்கள் இருக்கிற இடம் இல்லையா? இது பொதுமக்கள் இருக்க இடம், அது பொதுமக்கள் புலங்குற இடம். வீடு முக்கியமா மாலு முக்கியமா? மாலு தான் எங்களுக்கு முக்கியம். நீ ஒரு நாள் வாங்குற, அவன் டெய்லி வாங்குறான்ல. 5 லாரி ஊத்துறண்டாங்க. உனக்கு மாதிரியா? 1 லாரி கேட்டு 1 லாரிய பாதி ஊத்துனா போய் நீ போற. அவன் அப்படியா முழுசா இறக்கிட்டு போங்கிறான். தண்ணி சொல்லி தரணும். எப்படி காசு பாக்குறது? பத்தியா மோதலாம். காசு கூட பாத்துட்டு போ, இதெல்லாம் காட்டாத. ஹலோ ஹலோ சார், நாங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார். உழைப்பாளர் உயர்ந்தவருக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் சார். ஓகே, அதுல உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம்னு இருக்கோம் சார். குடும் குடும்பம் கொடுக்கலாம். அவார்ட்லாம் என் நேரத்துல எனக்கு தான் தரணும் முதல்ல நீங்க. ஆமா சார். ஒரு சாதாரண ஒரு தண்ணி என்ன அவார்டு சார்?
தெரியலடா அவாடுங்கறாய் தொழில் பிரமாடு தராய் எனக்கு அவன் உழைப்பால் உயர்ந்த உள்ளம் அப்படின்னு தர போறாங்க உங்களுக்கு ஆமா சார் நல்லா வந்து பாருங்க சார் பண்ணிக்கன் பட்டிங்களா சார் அஞ்சு கேன் போட்டிருக்கேன் 1600 ஆகுது குடுத்து போயிருங்க சார் கொடுத்துறேன் சந்தா கொடுத்துறேன் சார் அஞ்சு கேன் 1600 வாங்கிட்டு போற மாதிரியா என்னத்தை சொல்றது எல்லாம் லோச்சு பாருங்க வணக்கம் அன்பினர்களே தற்போது நம்மளுடன் இணைப்பு இருப்பவர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் திரு டயர் தாங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மிகப்பெரிய ஒரு யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க யாகம் வளர்க்குறீங்களா யாகம் வளர்த்தாச்சு தண்ணி வர மழை பெய்ய போது அப்படி ஊரே வெள்ளக்காலம் வர போது யாகம் வளர்த்தா தண்ணி வந்துருமா யாகம் பண்ணா தான் மழை வரும் யாகம் பண்ணால் மழை வரும் மரம் வச்சாலும் வராது மரம் வச்சா வராது சார் நீங்களே சொல்லிருங்க நீங்க உங்களுக்கு தெரியுமா தண்ணி எப்படி செலவு பண்ணணும் தண்ணி எப்படி செலவு பண்ணணும்னு எனக்கு வந்து எனக்கு தெரியும் எப்படி செலவு பண்ணணும் எப்படி தேனில ஒரு கிணறு வெட்டீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கிடைக்கிறது